வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனா தி மெக்னே ஃபேமிலில இருந்து சிறப்பான விலங்குகள் சம்பவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது அடங்காம அளப்பறை ஆட்டம் போட்டு கட்டுக்கடங்காம கண்டுபிடிக்க சம்பவம் பண்ண அனிமல் பயபிள்ளைகளோட அளப்பறையான சம்பவங்களை தான். முரட்டு மிருகமா, பயங்கரமான பறவையா, மண்ட கசாயமான மீனா, உயிரினங்களே ஒரு மாதிரியான இனங்களை உள்ள வச்சிருக்கோம் உங்களுக்காகவே. காட்டு உயிரினத்துல இருந்து ஊட்டு விலங்கின வரைக்கும் அடாவடியான ராவடி சம்பவங்களை சறுக்குன்னு உள்ள பூந்து விருட்டுன்னு பாத்திரலாங்கிறதுனால அங்க முதல்ல மேய்க்கிற ஒரு மாமிசத்தை வீச அரைக்கல ஆச்சுக்கறி அச்சுக்காம தின்னுங்க. அது போராடி புடிச்சிருக்கு, இன்னைக்கு கவலைப்படாதீங்க, தொல்லை இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புடிச்சேன். உன்னை பிடிக்க சொன்னது இந்த மவுச இல்ல, ஒரிஜினல் அங்க குப்பை தொட்டிக்குள்ள கச்சேரி சொல்ல வந்தேன். அவர் காருக்குள்ள கொஞ்சலு அழகுலாமா அனுத்தாம வாமா ஊத்துனாங்க. என்ன ஊர்ல நாய் இல்லையா? தக்காளினா ஆள் இல்லையா? சத்தியமா சொல்ல, ட்ரீட் வைக்க போறோம். அது ராவடியான ரெவடி சார், அதுக்கு இல்ல சவாரிக்கு போகணும். என்னடா ஒரே நாள்ல சவாரிக்கு போய் சாதிச்சிருவேன். அது கூட்டு பறவை இல்ல, கூச்ச பறவை. லவ் பர்ட்ஸ்னா பக்கத்துல இருக்கணும், ஒட்டி வாங்க. இவ்வளவுங்களா? இன்னும் நல்லா இன்னும் வரணுங்களா? இப்ப கை போடுங்க. ரொம்ப சரியான டைப். அருமையான ஸ்பாட்டுங்க, உள்ள பூந்து உண்டான காயும் ரீல்ஸ் போட்டா நாம உண்டான காய். ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் வரும். அங்க இயற்கை காட்சி கேடல, ஆக்சன் காட்சி ஓடையில. சமைக்க வச்ச மீனை கடிச்சு வச்சவன் வேண்டாம். நான் இல்லைங்க சார், அந்த நாலு ஜிலேபி மீனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நல்லா தூங்கி எழுந்துட்டு வரோம். அவனோட வண்டியை விட்டு கொடுக்காதல, மெதுவா தாங்க போகும். ஆனா பேர்டு லைக் டேங்க், டேங்க் தான். அது நியாயமா பேசுச்சு. அது பழம் திருடுறது தப்புதான் இல்லன்னு சொல்லல, அதுக்காக ரெண்டு நாளா பாத்திரம் கழுவுறது நியாயம் வலிக்குது. கீறி வச்சா யாரு கொடுப்பா? அடுக்காவது
அது ஒழுக்கமான டாகு. ஓனர் சொன்ன மாதிரி நடக்குமா? ஓனர் மாதிரியே நடக்கும். இது நாயிங்க, நான் நாய்கிட்ட தான் கேட்டேங்க. டாமே, அது மாடப்புறா இல்ல மாடல் புறா. கிடையாது. பூனைனாவே கெத்து தானே, யாரையும் மதிக்காது, யாருகிட்டயும் பயப்படாது. அப்படியா சாரு, அதெல்லாம் வதந்தி. மை ஃபேவரட் கருவாடு, ஒண்ணு போடு ஜிம்மி, ஸ்டைல போட்டிருக்க. அதெல்லாம் பிறவியில வரணும்டா. எங்க பெரியப்பாலாம் பேன் எடுக்கிற வேலையோட நிறுத்திக்கிட்டாரு. நான் நல்லா படிச்சு கத்துக்கிட்டு பெடிக்யூர் பண்ற அளவுக்கு நல்லா தொழில்றாரு. உண்மைக்காக சொல்லல, பெருமையத்தா இருக்கு. அதுல பேட்டரி போயிருச்சு போல. ஹே, பண்ணோட வராங்க, வள்ளல் வட்டம் கேமரால படி வீடியோ இருக்கியா? கிட்ட கூட்டம் சாப்பிடுந்தா? எதுக்கு ஷோக மியூசிக் போட்டு எனக்கே ஷேர் பண்ணுவீங்க? இது பாரு, என் பெருசா இருக்கு. அசைய மாட்டேன்டா, சாஃப்டா வர மாட்டேன்டா. பூனைகள் அப்படிதான் ஆராய்ஞ்சு அறியும். வேணாம் கேட்டு வாங்கிட்டு பொறுங்க முதலாளி, என்னன்னு பாத்துறணும். பாருங்க, மேல போட அவர் அனிமல்ஸ்னா நடுங்கிறவரு, ஒடுங்கி ஒளிஞ்சிருவாரு. யாரும் இல்ல, நம்மள கண்டுக்கல. போன் அடிக்க ப்ரோ, என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கேன் ப்ரோ. அதுக்கும் ஒரு ஆர்வம், எல்லாம் அறிவாளியா இருப்பாங்க. வழி எல்லாம் எலி மாதிரி ஓடி போயிடும். நூல் கண்டு மாதிரி வாழ்க்கையே ஆர்வமா இருக்கும். மிட்டேல மீன் கிடைச்ச மாதிரி மிதக்கலாம். எல்லாம் மூணு ஐட்டமாவே இருக்கு. சொல்ல முடியும் நானு. அது கொஞ்சம் சென்சிட்டிவான கரடி, நல்லா கட்டுக்கோப்பான பாடி தான். கொஞ்சம் பூசினாப்புல கொழுப்பை குறைச்சா இதுக்கு சிரிப்பு. என்ன பார்த்து சிரிக்கிறான்? பழக்க தோசம் இந்த பார்ட் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து விருப்பத்தை புரிஞ்சுக்கும். ஐயோ புரியுது, பார்க்க மாடல். அதுக்காக ஆடுறவங்களை பார்க்காம என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. ரெக்கார்ட் ஆகலன்னு கூட தெரியாம ஆடுறாங்க. அவரு வெள்ளந்தியான எலி, விஷயமே தெரியாது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன தெரியும், சாரி கட் ஆயிருச்சு, கண்டினியூ பண்ணுமா? உருட்டு புரிஞ்சுக்க சொல்லிவிட்டேன். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோவில் என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. எல்லாமே பிடிச்சது. இருட்டு இருக்கு, என்ன நிலமையா? எங்க போனாலும் கூடிய வரும். ஒரே 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 தானே. அப்பா, இப்படிதான் ஆகும் பழகுது. போட்டு வர்றாத அருமையான பாட்டுல.
வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. அண்ணன் சிங்கத்தையே சீப்பா நடத்துவாரு. நீதான் சிங்க குட்டியா? பாக்க பூன குட்டி மாதிரி இருக்க. குடும்பத்துக்குலாம் ஒரு குறைச்சல் இல்ல. வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த அனிமல் பைபிளுங்க சும்மா அதுங்களை அவங்களுக்கு மேலே ஃபன் பண்ணுதுங்க. இந்த வெயில் ஒன்று காமிச்சார் ஒரு இது, அது எனக்கு அப்படியே பொருந்தது. இப்படி போயிட்டு வந்தால் அப்படியே உறிஞ்சி என்னமோ அப்படியே அப்படி வர மாதிரி இருக்கு. ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தேன், அண்ணா குளிச்சுட்டு இருக்கும்போதே வேர்க்குதுன்னு என்னென்ன அப்படிதான் இருக்கு எனக்கு நிலமை. அவ்வளோ வெயில் இருக்குது இந்த மாதத்துக்கே, எப்படி இன்னும் இந்த கத்திரி வெயிலெலாம் இருக்குது, அதுதான் எப்படி தாங்க போகிறேன்னு தெரில. ஊத்து. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.